அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மோதல் சம்பவத்தில் 19 பேருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி தேவதாஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கு தொடர்பாக 4 வாரத்திற்குள் பதில் அளிக்குமாறு எஸ்பிளேன் காவல் நிலையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சுவரொட்டி ஒட்டும் விவகாரத்தில் இருதரப்பு மாணவர்களிடையே கடந்த 2008 முதல் ஏற்பட்டது. இதில் பாரதி கண்ணன் என்ற மாணவனை கல்லூரி வாசலில் வைத்து மாணவர்கள் சிலர் இரும்பு கம்பி, கத்தி, உருட்டு கட்டைகளை கொண்டு கடுமையாக தாக்கினர். இதுகுறித்து விசாரித்த சென்னை 17 கூடுதல் அமர்வு வழக்கிலிருந்து 22 பேரை விடுவித்தது. மேலும் 21 பேருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது.